வந்து ஒரு சண்டே முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் அது பார்த்தீங்கன்னா எங்களோட ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இப்போ அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க பட் அவங்க வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு நல்ல கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த இதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருக்குது நாங்கள் அதை வந்து கார்பெட் எல்லாம் மாத்த போறோம் ஃபார் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக வந்து கார்பெட்லாம் மாத்திட்டு டைல்ஸ் பண்ண போறோம் ஸோ அந்த கோட்டுக்காக வந்து எஸ்டிமேஷனுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படியே அங்க இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக போறேன் பிகாஸ் எனக்கு அது எடபலா இல்லை என்ன பிளான்ட்ன்னு தெரியல என்ன நிறைய கீரை வகையை போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து பிக்சர் எடுத்து நான் வந்துட்டு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போறேன் இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அந்த ஆப் அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் கொடுக்கணும் பார்க்குறேன் ஏன்னா கார்டனிங் ஸ்ப்ரிங் வரப்போகுது நம்ம வந்துட்டு நிறைய தோட்டத்தில் வந்துட்டு அந்த கார்டன் பெட்டில் வந்துட்டு செடி செடியாக வளரும் இனிமேல் அது நம்ம போன வருஷம் வந்ததா இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது கலையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பிடிங்களாம்மா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுக்காக இந்த மாஸ்க்கு போட்டுட்டு பேசுகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக பா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வேலை பார்க்குறவங்களாம் ஸோ அந்த இதை வந்துட்டு பார்க்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த ஆப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி எப்படி நம்ம பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கட்டுறேன் ரெண்டாவது என் ஃப்ரெண்டு நேத்தி கால் பண்ணியிருந்தா அவ வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தா இதை பத்தின்னா என்னோட கிச்சன் டூர்ல வந்துட்டு நான் என்னோட சர்விங் வேர்ல ஒரு காப்பர் பேஸ்டு சர்விங் வேர் வச்சிருந்தேன் அதை வந்து எனக்கு காட்டு அப்படின்னா ஸோ அதை தான் நான் வந்துட்டு இந்த வீடியோல கவர் பண்ண போறேன் மூணாவது என்னதுன்னா நம்ம போவுமே நான் எல்லாருக்குமே இது வந்து தேவை நீங்க காலேஜ் கோய இருக்கலாம் ஒர்க்கிங்காக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே நம்ம பேக்ல ஒன்று வச்சுக்க வேண்டிய முக்கியமான இதை தான் நான் உங்ககிட்ட காட்ட போறேன் Sribanga, pakla. ஸோ இதுதான் எங்களோட ரெண்டல் ப்ராப்பர்ட்டி உள்ளக்கு யாரும் இல்லை காலியாகிடுச்சி ஸோ தான் இருக்குது ஆக்சுவலி அவங்க கார்பெட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கோர்ட்டுக்கு அவங்க வரேன்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கடகடன்னு போயிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபுல்லாக வந்துட்டு கார்பட்டை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபுல் வீடுமே வந்துட்டு கார்பெட் இருக்குது பட் கீழே மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் மாற்றலாம் அப்படின்னு ஆயிரியா பட் எல்லாமே நம்மளோட கோட்டை வச்சு தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு கார்பட்டை ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பெட்டெல்லாம் அலோ பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா கார்பட் எவ்ரி டைம் நம்மளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் ஸோ இதுதான் பேக்யார்டு ரொம்ப சின்ன பேக்யார்டாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அவங்களும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நிறைய வந்துட்டு காய்கறிகள் போட்டு வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு வெஜிடபிள் கார்டனாக அவங்க வச்சுருக்காங்க ரெண்டு மூணு வச்சுருக்காங்க இன்னொரு சைடு வந்துட்டு ஆக்சுவலி டப்பு மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்துட்டு ஏதோ போட்டு வச்சுருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த டப் இருக்கு இல்லையா அதுலேயும் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் ஸோ இதை வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு ரெய்ஸ்டு பெட்டுன்னு சொல்லுவோம் அதாவது கிரவுண்ட் இருந்து எலிவேட் ஆகி கொஞ்சம் மேலே இருக்கிறது பேர் தான் ரெய் ரெய்ஸ்டு பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு இந்த கலையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குனிஞ்சு குனிஞ்சு நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக நெட்டு போட்டு அதுக்கு வந்துட்டு சீல் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க எதுவும் பறவை எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட லீஃபி வெஜிடபிள்ஸாக தான் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல சில சமயம் நம்மளுக்கு ரேடிஷ்ஷு பீட்ரூட் அந்த மாதிரி கூட கீழே கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வின்டர் வெஜிடபிள்ஸ் அதுவா அப்படிங்குறதும் தெரியல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு க்ரீன் ஹவுஸு நம்மளுக்கு இங்கே வின்டரில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற டைமில் அந்த பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதில் அழகாக வந்து வச்சிடலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுவே எனக்கு கூட நல்ல ஐடியாவாக தெரியுது நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்துட்டு மேபி இதை டிஸ்மேட்டிள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமா நம்ம வீட்டில் வைக்க முடியுமான்னு பார்க்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்மளுக்கு இந்த ஃப்ரீஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் வந்துட்டு நார்மலாக யார் வேணும்னா இந்த மாதிரி சீலை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா ஏர் சர்க்குலேஷன்லாம் போகும் சன்லைட்லாம் போகும் இதுவுமே நல்ல ஐடியா இன்னொன்று அந்த சைடு ஒரு டப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அதுலேயுமே வந்துட்டு வெஜிடபிள் போட்டு வச்சுருக்காங்க டொமேட்டோ பிளான்ட்டு எனக்கு இந்த ரைஸ்டு பெட் ரொம்ப ரொம்ப கான்செப்ட் பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலி இது வந்து நம்ம பூந்தொட்டியாக கூட யூஸ் பண்ணலாம் இந்த டொமேட்டோ பிளான்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இந்த செரி டொமேட்டோஸாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செரி டொமேட்டோஸு ஸோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லியும் வந்து பறிக்க முடியுமா என்ன நம்ம நம்மளுக்கு வந்துட்டு இது மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம் ஸோ மேபி கொஞ்சம் ஆளை கூப்பிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இந்த பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பா சொன்னேன் இல்லையா இதுக்கு வந்து பிளான்ட் நான் ஒன்று ஆப் வச்சுருக்கேன் இது ஏகப்பட்ட ஆப் இருக்குது நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போட்டாலே உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி காசு கொடுக்குறதா இருந்தால் நிறையா சர்வீசஸ்லாம் இருக்குது பட் எனக்கு பேசிக்காக ஐடென்டிஃபை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுலேயே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இல்லை நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அதை கேலரியில் இருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணி ஸோ சர்ச் பண்ணோன்னா அது வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுக்கும் அந்த லீஃப் அந்த பிளான்ட்டை வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொடுக்கும் நம்ம வந்து அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு பீட்ரூட் மாதிரி தெரியல எதர் ஸ்விட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ நம்ம வந்துட்டு கன்ஃப்யூஸாக இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து அதோடய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து எதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் ஸோ பீட்ரூட்டோட லீவ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது இன்னும் கிளியராக நம்மளுக்கு வேணும்னா ஃபர்தராக நம்ம வந்துட்டு இன்னும் கூட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓ இது தானா அப்படின்னு ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னவே தெரியல ஒரு வேளை கேளாக இருக்குமோங்கிறது என்னோடய ஐடியா ஸோ கரெக்டாக அதில் வருது பாருங்கள் கேல்னு வருது பாருங்க ஸோ மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கேள் வந்துட்டு ரொம்ப பழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா க்ரீனி லீஃபாக இருக்கப்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ நல்லா பழுத்து போய் வெள்ளையாயிடுச்சு ஸோ மற்ற இதெல்லாம் நான் வந்துட்டு இன்னொரு இது இருக்குது அதுவும் வந்துட்டு எடுத்து பார்த்தேன் அந்த அந்த செடியை அது பார்த்திங்கன்னா மில்க் வீடு அப்படின்னு வருது ஸோ இது வந்து ஒரு மாதிரி கலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இதுன்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த ஸ்விஸ் சாடை தான் வந்துட்டு எடுத்து பார்த்தேன் பீட்ரூட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது பிஸ் பீட்ரூட் இல்லை பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது பட் இதை நம்ம கீரையாகவே செஞ்சு சமைக்கலாம் ஸோ அதனால் நான் நல்லா அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ இந்த கீரை ஒரு நாள் நான் பண்ணி வேணால் காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை ஸோ இது வேஸ்ட்டெல்லாம் கிடையாது நார்மல் ஆனால் லேட்டூஸ் மாதிரி சாப்பிட முடியாது நம்ம வந்துட்டு இந்த கேளு இல்லை நம்ம சிறுகீரை அந்த மாதிரி வதக்கி தான் சாப்பிட்ணும் நம்ம புரியலாக பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஸோ அதான் வந்துட்டு சரி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பஞ்ச் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு அதனால தான் ஸோ இன்னொன்று மெயினாக காட்டுறேன் இந்த வீட்டில் அவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அடுத்து ரெண்டு கிட போது இன்னொருத்தங்க வரப்போது அவங்க இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை அதை மாற்றணுமான்னு தெரியல பட் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ இந்த கார்பட்டு இங்கேயும் பெட்ரூம்லேயும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ஸோ அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்ரூமில் எங்களுக்கு வந்துட்டு இங்கே தனியாக வந்துட்டு டாய்லெட் பாத் இருக்கும் இல்லையா பாத்ரூமில் அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ரெண்டு செவத்தையும் கலர் பண்ணி வச்சுருக்காங்க அது பெயிண்ட் வேறு பண்ணியிருக்காங்க க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பெயிண்ட்டை பார்க்குறதுக்கே பாருங்க எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு அவர் இந்த கலருக்கு மாற்றிடலாம் நம்ம இதுக்கு மேலே ஓவர் பெயிண்ட் அடிக்கலாம் நாங்கள் நான் தான் வேண்டாம் வரவங்க வரட்டும் அவங்க சொன்னால் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எவ்வளோ எஃபர்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அடுத்த இதை காட்டுறேன் ஸோ இந்த இதை தான் நான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி கிச்சன் டூரில் வந்து காட்டியிருந்தேன் அவள் அதை பார்த்துட்டு தான் என்னது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டிருந்தா இது வந்துட்டு காப்பர் சர்விங் வேறு எனக்கு ஸோ நான் இதை சர்விங் வேராக யூஸ் பண்ணுறேன் நான் இதில் குக் பண்ணுறது இல்லை ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி குக் பண்ணால் அடிபிடிச்சுக்கும் அப்படிங்கிற பயம் அதனால மோஸ்ட்லி இது வந்து சர்விங் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே தான் அவங்க கடையிலையும் எனக்கு விற்றாங்க சர்வ் பண்ணிக்கலாம் இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்தனி செட்டு எனக்கு நான் ஆனந்தா ஆனந்தான்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து கே கே நகரில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் நான் இதை வாங்கினேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பட் இது வந்து இண்டிவிஜுவலாக தான் வாங்கினேன் செட்டாக வாங்கலை தனித்தனி இதாக தான் நான் வாங்கினேன் ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஏன்னா இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு போது வாங்கினது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருந்ததுன்னா உள்ளுக்கு வந்துட்டு காப்பராக இல்லை உள்ளுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்குது ஸோ ஃபுட்டெல்லாம் போட்டோம்னா எனக்கு காப்பரை காப்பரில் வைக்கப்போது ரொம்ப நேரம் வைக்க முடியாது இல்லையா இதே இது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் ஸோ யாராவது வீட்டுக்கு வராங்க பார்ட்டி அப்படின்னா நல்லா இதில் செட் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மூடியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்களேன் அதனால நம்மளுக்கு அந்த ஆவியில் வந்து தண்ணி படும் இல்லையா அது திருப்பி திருப்பி ஃபுட்டில் வள விழுகாது ஸோ நீட்டாக மூடி வச்சாலும் அந்த ஆவியெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டீம் வந்து அந்த ஓட்ட வழியாக போயிடும் ப்ளஸ் அந்த ஹேண்டெல்லாம் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது ஹேண்டில் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டோம் எவ்ரிடே யூஸ் பண்ண போதாக ரொம்ப கனமாக பார்க்கணும் இது சர்விங் வேறுங்கிறது போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான் ஸோ நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு பாத்திரம் வர மாதிரி இதில் மெயின் எனக்கு பர்சனலாக பிடிக்கிறது என்னென்னா இதை வந்துட்டு நாம் ஈஸி ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் அடைக்காது ஸோ தான் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான் ஒரு அஞ்சு இது வாங்கினேன் அதுக்கடுத்து இந்த இது வந்துட்டு நம்ம ஏர்த்தன் வேறு அதாவது மண்பான செட்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது வந்து டெசர்ட் சர்விங்க்காக வச்சுருக்கேன் ஒரு நாலே நாலு இந்த குல்ஃபி ஐஸு இல்லை நார்மல் ஐஸு அந்த மாதிரி அதுக்கடுத்து இந்த காப்பர் இது வந்துட்டு நான் இன்னும் யூஸே பண்ணலை எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால் திட்டு வாங்க ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் அத்தைக்கிட்ட ஒம்படி கீனு வாங்கினேன் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பல டைலாக்கை விட்டு வந்துட்டு நான் வாங்கினேன் இல்லைம்மா நீ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பல விதமாக சொல்லி பார்த்தாங்க கேட்கணுமே நான் அப்படியே புத்தம் புதுசாக பல பலப்பாக அந்த டேபிள் கூட எடுக்காமல் வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த டம்ளர் வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா அதே ஆனந்த ஆனந்த் ஆனந்தால்தான் வாங்கினேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி எங்கள் அப்போ அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க காப்பரில் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லிவிட்டு அதனால நான் வாங்கினது பட் யூஸ் பண்ணவே இல்லை இனிமேல் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது வந்து அப்புறம் செவன் டென் வருது நம்ம இந்தியன் ருபீஸுக்கு அதே மாதிரி இந்த இந்த வாட்டர் ஜக்கோடையே வந்துட்டு இதுவும் வாங்கினேன் நான் அந்த டம்ளஸும் ஸோ நாலு டம்ப்ளஸ் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் இல்லையா அதனால் நாலு டம்ளஸ் வாங்கினேன் இது வந்து என்னென்னா இந் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் இது மட்டும்தான் வந்துட்டு அந்த ஹேண்டில் அந்த மூடி எல்லாம் வச்சு செம குவாலிட்டியாக இருந்தது அடுத்து இந்த ஃப்ளாஸ்க் இந்த ஃப்ளாஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய பர்சனல் ஃப்ளாஸ்க்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு அந்த காப்பர் அதில் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இல்லையா அதனால் நான் இது வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் என்னோட ஆஃபீஸ் டேபிளில் தான் வச்சுப்பேன் அப்போ போய் எடுத்து குடிக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் குவாலிட்டி ப்ளஸ் அந்த இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு டிசைன்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ப்ளஸ் ஹேண்டியாக இருக்குது இப்போ நம்ம பேக்லலாம் எடுத்து போகணுன்னா கரெக்டாக இதை எடுத்து வச்சுட்டு போயிடலாம் இது அரௌண்ட் லைக் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம இந்தியன் கரன்சிக்கு வருது ஸோ இதுதான் என்னோடய அந்த காப்பர் சர்விங் செட்டு என்னோடய காப்பர் செட்டு எனக்கு இருக்கிறதே இது தான் ஸோ எனக்கு வந்து இது வந்து பர்ஸ்னலாக சர்விங் வேர் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது காப்பர் ஜக்கு அண்ட் டம்ல நான் இன்னும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன் ஃப்ளாஸ்க்கு இட்ஸ் அமேசிங் எல்லாருமே வந்துட்டு அதை வாங்கி வச்சுக்கலாம் அந்த ஃப்ளாஸ்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃப்ளாஸ்க்கு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் டிஷ்வாஷர் சேஃப் இல்லை டிஷ் வாஷரில் போடக்கூடாது ஸோ லாஸ்ட்டாக நான் காட்டப்போகிறது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு பர்சனலாக படுது இது எல்லாருக்குமே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் இல்லை காலேஜ் பாய்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து தேவைப்படும் அண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பவுச்சு ஸோ இந்த பவுச் வந்துட்டு நான் டார்கெட்டில் தாங்க வாங்கினேன் எனக்கு நீங்கள் வீட்லேயே கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இந்தியாவிலாம் இருந்தீங்கன்னா டெய்லர் ஷாப்பில் கொடுத்து நீங்களே குட்டியாக இந்த மாதிரி பவுச்சு பண்ணிக்கலாம் இது என்னதுன்னா நம்ம சானிட்டரி நாப்கின் வைக்கிறதுக்கான ஒரு ஒரு குட்டியான பவுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து காலேஜ் பாய்ஸாக இருந்திங்கன்னா உங்களோட ஹே பேண்ட் பேக்கில் இல்லை பேக்கில் நீட்டாக வந்து வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ராவல் சேஃபு ப்ளஸ் வந்துட்டு டெய்லி உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ க்யூட்டாக இருக்குது வீட்லேயே நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா வீட்லேயே கூட இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டெய்லர் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அந்த பிட்டு துணியில் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி குட்டி போச்சா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஐட்டம் இல்லையா ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணுவேன்னு நினச்சேன் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ சி யூஎன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தேன் தட்டா பபாய்